நமக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த மாதத்தில் கூட முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செப்டம்பர் இந்த முதல் நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை நேரத்தில் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹெவன்லி ஃபாதர், வி ப்ரேஸ் யூ லார்ட். அப்பாவே, பரலோக தேவனே, அப்பாவுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, அப்பாவுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபை உள்ளவரே, அப்பாவுமை துதிக்கிறோம். நீ மட்டுமாக கர்த்தாவே தேவரீர், நீர் எங்களோடு இருந்து அப்பா தேவரீர், இந்த ஞாயிறு ஆராதனை அப்பா கர்த்தாவே நாங்கள் கலந்து கொள்ள நீ கிருபை தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே தேவரீர், நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா கர்த்தாவே தேவரீர். எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி அப்பா சரியாக அப்பா நீ நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. நீர் இல்லாமல் கர்த்தாவே நாங்கள் ஒன்றும் இல்லை, அதற்காக நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. எந்த ஒரு தீங்கும் ஆபத்தும் நேரிடாதபடி எல்லாமே சரியாக நீர் அப்பா எங்களுக்கு நடத்தி கொடுத்தீரே, அதற்காக நன்றி தேவனே அப்பா. நீர் பரிசுத்த அற்புத அப்பா, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் அப்பா, செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தாவே தேவரீர், உம்மை கர்த்தாவே உங்களுடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே அப்பா. செப்டம்பர் மாதத்தில் அப்பா தேவரீர் முழுதுமாக உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா. இந்த மாதம் கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே ஒரு ரட்சிப்பின் மாதமாகவும் கர்த்தாவே அப்பா ஒரு விடுதலையின் மாதமாகவும், என் ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் ஒரு ஐக்கியத்தின் மாதமாகவும் தேவரீர் அப்பா கர்த்தாவே எங்களை எல்லாரும் ஒன்று கூட்டி எங்களை வழி நடத்தி வருவதற்காக நன்றி. ஆராதனை வேலை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள் கர்த்தாவே, ஆராதனை வேலை அப்பா, வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது கூட நாங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே நன்றி. வராதங்களாக க்ஷமிக்கிறோம். எல்லாரும் வந்து சேர நீர் கிருபை தாங்க. எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துங்க, வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். முதல்ல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறதே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறோம். முதல் பாடலாக இயேசு என்ற திருநாமம் என்ற பாடலை பாடி நாம் ஆரம்பிப்போம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உயர்ந்த
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்
எங்களை உண்டாக்கி கர்த்தாவே தேவ எங்களுக்கு சிருஷ்டித்து அப்பா உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய வல்ல நாமம், பரிசுத்த நாமம் அப்பா, நேற்று நின்றும் என்றும் மாறாத நாமம் அப்பா தேவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சகரே, பரிசுத்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின ஆண்டவர், அவரை பார்த்து நாம் பாடி துதிப்போம். ஆண்டவரே என்னை உண்டாக்கியிருக்கிறேன். நிறைய பேர் பாருங்க, ஏன் ஆண்டவரே என்னை உண்டாக்கினீர் என்று கேட்கிறோம். ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவரே என்னை உண்டாக்கினீர். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் சித்தத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்பட்டு கொண்டு வெறுப்போடு, ஏன் ஆண்டவரே என்னை உண்டாக்கினீங்க இந்த கஷ்டத்துல, இந்த வேதனை அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆண்டவர் என்றைக்குமே ஒரு காரியத்தை மாற்றுகிறார். அவரை நம்பி வாழும் பிள்ளைகளை அவர் கைவிடுவதே இல்லை. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். ஆண்டவரை நோக்கி, ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன், அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் தூங்குவதுமில்லை
ஆண்டவர் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. The God who never sleeps, the God who never lets you down. Hallelujah. நான் உங்களை கைவிடுவதில்லை என்ற ஆண்டவர், உம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். Hallelujah. Hallelujah. அவரை பார்த்து தான் நாம் பாடுகிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. மனிதனை போல் அல்ல ஆண்டவர். God is not like man. மனிதனை போல அல்ல அவன் விட்டு விட்டு செல்வான். அவன் ஏற்ற அந்த சரியான நேரத்தில், நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் சரியாக விட்டு விட்டு சென்று விடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவரை நம்பி வாழும் பிள்ளைகளை அவர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாழுங்கள். Believe and trust in the Lord. Hallelujah. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். Hallelujah. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அவர் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை, ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. Hallelujah. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா. என்னுடைய பலவீன நாட்களில் நீர் பலன் தந்து தாங்குகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. என்னுடைய சோர்வான நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இருக்கும் எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல், நமக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். If you trust in other things, மற்ற காரியங்களில் நீங்கள் நம்பி அதை தேடி போனால் அது என்றைக்குமே நமக்கு நிலைத்திருக்காது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாயின் வயிற்றிலிருந்தே உருவாவதற்கு முன்பதாகவே நமக்கு ஒரு திட்டத்தையும் நமக்கு ஒரு சித்தத்தையும் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. God is willing to do greater and mighty things in your life if you trust in the Lord. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவரை பார்த்து நாம் பாடுகிறோம், ஆண்டவரே என்னை நீர் உண்டாக்கி நீர் நீர் கைவிடுவதில்லை, நீர் தூங்குவதில்லை, அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை விட்டு விலகி போய்விட்டார் என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர்
அவர் தூக்கி கொண்டிருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு படகில் சீஷர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது பெரிய காற்று, பெரிய புயல் அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பதட்டமாயிருந்தார்கள். என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கிறாரே என்று. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையினும் படகில் த போட் ஆஃப் லைஃப் போய் கொண்டிருக்கும் பொழுது சுற்றி நிறைய புயலும் காற்றும் அடிக்கும் பொழுது பயந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு பயணம் செய்கிறார் என்பதை மறந்து விட்டு நாம் வாழ்கிறோம் சில நேரத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள், ஹல்லேலூயா என்று அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்டார். ஆண்டவர் அவர்களை பார்த்து உன் விசுவாசம் எங்கே, எங்கே போய்விட்டது உன் விசுவாசம், நான் தன் படகிலேயே இருக்கிறேன். நிறைய பேர் நம் வாழ்க்கையில் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்வது இதுதான். God is still in our boat. God is traveling with us. Lord Jesus Christ is with us in the boat. Hallelujah. He is not sleeping. He knows what is happening. அவருக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கு தெரிந்ததை விட ஆண்டவருக்கு அதிகமாக தெரியும் சூழ்நிலை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலை ஆண்டவருக்கு அதிகமாக தெரியும் என்ன நடக்கிறது என்பது. அதனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் நம் வாழ்க்கையை அற்புதமாக நடத்தி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை பயணம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா. எத்தனையோ அப்பா ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்கிற எங்கள் ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கீங்க. நாங்கள் கடந்து வந்துட்டோம். அதெல்லாம் நிறைய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்வோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம்
நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தையே இல்லை அப்பா. உண்மை பார்த்து கத்தாவே தேவரே அப்பா, அப்பா பாடுகிறோம் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்த என் ஆண்டவர் அப்பா தேவரே, நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தையே இல்லை அப்பா. என் ஆண்டவரே அப்பா உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நன்மையாக ஆண்டவர் செய்து கொண்டே வருகிறார், ஆனால் நாம் நிறைய மறந்து விடுகிறோம். அதனால்தான் இந்த பாடலெல்லாம் நாம் பாடும்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, ஆயிரம் ஆறு நன்மைகளை ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க, ஆனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் மறந்து விடுகிறேன் ஆண்டவரே. I forget things. இது நடக்கல அது நடக்கல அப்படி நடந்துச்சு அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் நன்மைகள் என் வாழ்க்கையில் எவ்வளவோ செய்திருக்கிறீங்க அதை நான் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல எனக்கு வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை நினைத்து பார்த்து நன்றி சொன்னா கூட ஒரு வருடம் முழுதும் 365 வாட்டி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, தாயின் கருவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த பாக்கியம் இஸ்லாக்கியமும் இல்லை, எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறார், வீடு இல்லாமல், ஒருவேளை உணவு இல்லாமல், வியாதியுடன் ஹாஸ்பிட்டல்ல, எத்தனையோ பேர் திடீரென்று பிரச்சனை, திடீரென்று ஒரு 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 போராட்டம், திடீரென்று ஒரு பண கஷ்டம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுடன் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் ஆண்டவர் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இதை நீங்கள் நினைத்து துதிக்க முடிகிறது, பாட முடிகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபையினால் எங்களை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அதனால் தான் அப்பா எங்கள் முழு மனதோடு உம்மை ஆராதித்து துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரே உம்முடைய சுத்த கிருபையினால் எங்களை நடத்தி வருகிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி என ஆண்டவரே. தாவீதானு தான் சொல்கிறான், வாழ்க்கை முழுதும் நான் ஓடினேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தார். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்கினார். 37 ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார், அவனை ஒரு ராஜாவாக்கினார். அவர் அவனை ஒரு பெரிய ராஜ்யத்தை கொடுத்து ஆண்டவரோட பெரிய மேய்ப்பனாக்கி ஆடுகளை கொடுத்து நீ இவர்களை பார்த்துக்கொள் என்று ஆண்டவர் அவனுக்கு சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் அதையும் செய்ய விரும்புகிறார். If you want peace in your life, if you want happiness, joy in your life, then the only name is Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரே வழியாய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம் வாழ்க்கையை நடத்தக்கூடிய, வழி நடத்தக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் ஒருவர் தான். If you believe in Jesus Christ, வேதம் அதுதான் சொல்கிறது, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அறிக்கையிடுகிறார்களோ, who declares that Jesus Christ is the Son of God, they shall be saved. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். அதனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா.
ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே, உம்மதி எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவர். Thank you.
இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஸ்டான்ஸா என்னோட சேர்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப மிகவும் தொட்ட ஒரு ஸ்டான்ஸா எழுந்தருளும் ஆண்டவரே. எதிரி கை ஓட்ட விடாதீங்க. எதிரி ஜெயிக்கவே கூடாதப்பா. பிசாச ஜெயிக்கவே கூடாதப்பா. அவருடைய திட்டம் ஒரு நாளும் கர்த்தாவே தேவரீர். எப்பொழுதும் ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஒன்றாம் நாள்ல கர்த்தாவே, முதல் வாரத்துல ஒன்றாம் நாள்ல அப்பா அந்த மாதத்தை நீர் துவக்கி கொடுத்ததற்காக நன்றி. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, எங்கள் ஆண்டவரே ரட்சிப்பின் கர்த்தாவே தேவனே. எங்களை வழி நடத்தி பலப்படுத்தி அப்பா கர்த்தாவே. எங்களை அழைத்த எங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே. கரத்தில் அனைத்து அப்பா சுகவீனம் பலவீனம் ஆயிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ விசுவாசம் வையுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை உண்டு. எந்த பலவீனம் எந்த சுகவீனம் இருந்தாலும் இப்பொழுதே ஆண்டவர் அதை விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் there is power in the name of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வியாதியும் எல்லா சுகவீனம் பலவீனம் ஆண்டவர் வல்லமையில் நான் கடித்து அப்புறப்படுத்துகிறேன். சரீரத்தை விலகி போ. உடைந்து போவதாக விடுதலை. deliverance in the name of the Lord Jesus Christ. hallelujah. thank you Lord Jesus. வழிநடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. பாதே வழிநடத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். hallelujah.
சபையில் நாம் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஞானஸ்தானம் கிளாஸ் எடுக்கும் பொழுது, ஞானஸ்தானம் கிளாஸ் எடுக்கும் பொழுது பாருங்க, ஏழு வகையான ஞானஸ்தானம், 7 types of baptism ஆர் ரெஃபர்டு இந்த பைபிள். ஏழு வகையான ஞானஸ்தானம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஞானஸ்தானம் கிளாஸ்லாம் எடுக்கும் பொழுது யாராவது ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம். மூன்று வகையான ஞானஸ்தானத்தை ஒரு மூணு வாரம் இல்லை 4 வாரம் அந்த கிளாஸ் எடுத்த பிறகு தான் ஞானஸ்தானத்தை கொடுப்போம். அதில் முக்கியமாக என்ன சொல்லுவோம், முக்கியமாக அதிகமாக தண்ணீரில் மூழ்கி ஏன் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அந்த 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 சப்ஜெக்டை எடுப்போம். ஆனால் அந்த ஞானஸ்தானம் தவிர 2 ஞானஸ்தானங்களை சேர்த்து டீச் பண்ணுவோம். அதில் என்ன அப்படின்னா, முக்கியமானது என்னன்னா, பேப்டைஸ்ட் இன் டு த சர்ச், சபைக்குள்ள ஞானஸ்தானம், ஆண்டவர் சபைக்கு தலையாக இருக்கிறாரு, சபை வந்து கிறிஸ்துவின் சரீரமாய், இதுதான் வேதத்தில் போட்டிருக்கு. த பாடி, த சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிறிஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஞானஸ்தானம் என்றால் என்ன, அந்த பேப்டிசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வி ஆர் அ பார்ட் ஆஃப் காட்ஸ் சர்ச், ஆண்டவருடைய சபையில் நமக்கு பங்கு இருக்கிறது. வி ஆர் அ பார்ட் ஆஃப் காட்ஸ் சர்ச் அப்படின்னு சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை சபை என்று பார்க்கும் பொழுது வாட் இஸ் அ சர்ச், சபை என்றால் என்ன, வாட் இஸ் அ சர்ச், கரெக்டா இல்லையா? சபை என்று என்ன பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிற என்ன விஷயம் பார்க்கிறோம் அப்படின்னா, பாருங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்ன நடந்தது, 120 ஊழியக்காரர்கள் 120 believers 120 believers என்ன செய்தாங்க, மேல் மாடியில் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். கரெக்டா, மேல் மாடியில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல ஊற்றப்பட்டார். அப்ப ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது அப்பொழுது தைரியம் வந்து என்ன செய்தாங்க, பேதுரு என்ன பண்றாரு, வெளியே போய் தைரியமாக பேசுறாரு, போய் என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். கரெக்டா இல்லையா? நீங்க பாருங்க அந்த வசனம் வேணா நான் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த மாதத்தின் வசனத்தை படிச்சிடலாம். படிங்க, 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் சொல்வது என்ன, ஆண்டவர் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள், தனித்தனி அவயங்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ வி ஆர் அ பார்ட் ஆஃப் the church and the church is one, the body of Christ, ஆண்டவருடைய சரீரமாய் இருக்கிறது சபை, we are all part of the church. அப்ப சபை என்று பார்க்கும் பொழுது என்ன நடந்தது, பேதுரு நான் சொல்லி கொண்டிருந்தேன், பேதுரு என்ன பண்ணாரு, போய் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக நின்று அவர் சத்தியத்தை எடுத்து சொல்லி அந்த மைய பொருளை என்ன, அன்னைக்கு டாபிக் என்ன பேசினாரு, மைய பொருளாக என்ன பேசினாரு தெரியுங்களா, அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஆண்டவர் என்று பேசினார். என்ன பேசினாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஆண்டவர் என்று பேசினார். அப்ப எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எல்லாம் அவரே பார்த்து கவனிக்கிறாங்க. கவனிச்ச பிறகு கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வாட் ஷுட் பி டூ. அப்ப நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இதை சொன்ன பிறகு அன்றைக்கு 3000 பேர் புத்தகம், அதாவது அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்திருப்பீங்க, அப்போஸ்தலர் புத்தகம் பாரு, 2 அதிகாரம்
அதுல 38 வசனம் படிங்க, 2 அதிகாரம் 38 வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, இப்போ ஒரு 3 காரியத்தை சொல்ல, மனம் திரும்ப வேண்டும், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு அடுத்தது? அப்படி படிங்க, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறமா அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, 3 காரியங்களை சொல்கிறார். 3 things. இதை சொன்னவுடன் அங்கு இருந்தவர்கள், 40 வசனம் படிங்க, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். புத்தி சொன்னார். அப்பொழுது என்ன நடந்தது? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அன்றைக்கு ஏறக்குறைய எவ்வளவு பேர் சேர்ந்தாங்களா? 3000 பேர். 3000 பேர், 3000 பீப்புள். அப்பொழுதுதான் சபை, சர்ச் என்று ஒரு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ வாட் இஸ் அ சர்ச்? சபை என்றால் என்ன? பில்டிங் சபை கிடையாது. Right? The building is not a church. The bricks and the building and the concrete is not the church. இங்க இருக்கிற காரியங்கள் சபை கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஒரு இடத்துல இருந்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் சபை. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஒரு இடத்துல வந்தாங்க. என்னது அது? அதுதான் சபை, சரியா? ஸோ ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பெற்று எங்க யாரெல்லாம் ஒன்றாக கூடி ஒரு இடத்தில் வருகிறார்களோ அந்த இடம் சபையாக மாறியது. கரெக்டா இல்லையா? அப்படிதான் ஆரம்பிச்சது. நம்ம கூட நம்ம லேண்டு வாங்கியிருக்கோம், நம்ம கட்ட போறோம். ஸோ அங்க இப்போ நம்மள கேட்டா என்ன கட்ட போறீங்க அப்படின்னு கேட்டால் சர்ச் கட்ட போறோம் தான் சொல்ல போறோம், சபை அப்படின்னு தான் சொல்ல போறோம். ரைட்டா? ஒரு பிளேஸை தான் நம்ம குறிக்கிறோம். ஆனால் அந்த பிளேஸ் எதற்காகன்னு பார்த்தீங்க, ஒரு பிளேஸை சொல்கிறோம், அப்போ இந்த இடத்துல நாம் சபையை கட்டுகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த பில்டிங்கெல்லாம் நம்ம சொல்லலை, இந்த இடத்தில் நாம் கூடி ஜெபிக்க போகிறோம், இதுதான் சபைன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. ஸோ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒன்றாய் ஒரு இடத்தில் கூடி வருகிறார்கள். அந்த இடம் பேர் என்ன? சபை. அந்த இடம் சபை என்று கூடுகிற இடம் சபையா? அது எங்க வேணாலும் இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தல காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த சபைகள் மாறிக்கொண்டே இருந்தது, இடம் மாறிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பர்சிக்யூஷன் நடக்கும் போதெல்லாம் அங்கங்க அங்கங்க சிதறடிக்கப்பட்ட அங்கங்க சபைகள் வீடுதோறும் சேர்ந்து சபைகளில் சபை நடத்தினார்கள். ஆனா இன்றைக்கு அப்படி பண்ணாம நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பில்டிங்ல ஒரு இடத்தில் நாம் கூடுகிறோம், இதுதான் சபை. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சபை என்றால் என்னன்னு தெரியணும். வாட் இஸ் அ சர்ச்? சபை என்றால் என்ன? அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சபையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, நம்மெல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம்ன்றார். படிங்க வசனம், ரோமர் 12 அதிகாரம். ரோமர் 12 அதிகாரம் அதுல 4 வசனம் 5 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். பாருங்க, ஒரே சரீரம். ஆண்டவர் இங்க என்ன சொல்லி இருக்கிறார் பாருங்க, நாமெல்லாம் we are all part or members of the body of Christ. கரெக்டா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் எல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம். இங்கே தான் தெளிவாக போட்டிருக்கு வசனத்தில், நாம் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு சபை என்று. 2 காரியங்கள் இருக்கிறது சபை என்று சொல்லும் பொழுது நாம் யோசிக்கக்கூடாது. வேதத்தில் எப்படி போட்டிருக்குனா, ஒரு யூனிவர்சல் கான்செப்ட் இருக்கு. யூனிவர்சலாக ஒரு ஒரு பெரிய குளோபல் சர்ச் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, எங்கெல்லாம் தன்னுடைய ஜனங்கள் கூடுகிறார்களோ அதெல்லாம் கர்த்தருடைய சபைக்குள்ள வருகிறது.
அதை தவிர லோக்கல் சர்ச் எங்கெல்லாம் அங்கங்க இங்க கூடுகிறோமோ இதெல்லாம் சபையா இருக்கு, ரைட்டா? ஸோ த சர்ச்ன்னு பார்க்கும் பொழுது, வாட் இஸ் அ சர்ச்ன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு குளோபல், ஒரு பெரிய மாபெரும் திட்டத்தை வச்சிருக்கிறார். என்ன அப்படின்னா, எல்லா அவருடைய சரீரமாய் இருக்கிறது எல்லா சபைகளையும் ஒன்றாக அவர் கீழே கொண்டு வரார். ஹல்லேலூயா. தட் இஸ் வை வி ரெஸ்பெக்ட் எவ்ரி சர்ச். அதனால்தான் எல்லா சபைகளையும் நாம் ரெஸ்பெக்ட் பண்றோம். பிகாஸ் காட் இஸ் மூவிங் எவ்ரி ஒன் இன் எவ்ரி சர்ச். எல்லா சபைகளிலும் ஆண்டவர் அசைக்கிறார் என்பது. ஒரு சபையும் நாம் குறைச்சலாக நாம் எண்ணி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். God is the head of the church. அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஏன் ஆண்டவர் சபையை உருவாக்கினார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்டா? ஏன் சபையை உருவாக்கினார்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் தான் ஆண்டவருக்கு அவருக்கான ஜனங்களாக அவர் உருவாக்கி கொண்டே வருகிறார். நம்ம நிறைய பேர் கேட்போம்ல, அடிக்கடி கேட்போம், ஏன் இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ முக்கியத்துவம் தராரு? எப்போ பார்த்தாலும் எல்லாமே இஸ்ரவேலர்கள் போட்டிருக்கே, ஏன் அப்படின்னு. ஆண்டவர் என்ன நினைச்சாரு, தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை, ஜீசஸ் கிறிஸ்ட் இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் மரித்து உயிர்த்தெழுந்த செய்தியை யார் கொண்டு போனோம்னு யோசித்தாரு? இஸ்ரவேலர்கள் தான் கொண்டு போனோம்னு யோசித்தார். அவர்கள் தான், ஏன்னா அவங்க தான் அவருக்கு, அவங்கக்கிட்ட தான் செய்தி என்ன கொடுத்தாரு, மேசையா வருவார்ன்ற செய்தியை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் மேசையாவை அறிந்து கொள்ளவில்லை. தே டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட், தே டிட் நாட் ரியலைஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் த மேசையா. அப்போ என்ன நடந்துச்சு, ஆண்டவர் என்ன செய்தார், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்குன்னு ஒரு ஜனங்களை உருவாக்கினார். அதுதான் என்ன, அதுதான் சபை, அதுதான் சர்ச். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சபையில் கிரேக்கர் இல்லை, யூதன் இல்லை, ரோமர் இல்லை, புறஜாதி இப்படிலாம் எதுவும் டிவிஷன்லாம் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு கீழே சபையை உருவாக்கினார். அப்போ சபைனா யார், சபைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தான அபிஷேகம் பண்ண பெற்று கூடுகிற இடங்கள் தான் சபையாக இருக்கிறது. அந்த கூடுகிற ஜனங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் சபையில் ஒவ்வொரு அங்கத்தினராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதுதான் அந்த ரோமர் என்ன 12 அதிகாரத்தில் படிச்சிங்க, 4-5 வசனத்தில் என்ன படிச்சிங்க, படிங்க அந்த வசனத்தை. நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்து, ஒரே சரீரத்தில் நிறைய அவயங்கள் இருக்கிறோம், ஒரே பாடியில் நிறைய பார்ட்ஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா? ஐஸ், நோஸ், இயர்ஸ் எல்லாம் இருக்கு. இதை போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரே சரீரத்தில் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கும் நிறைய அவயங்களுக்கு, அவர்கள் எல்லாம் யாரு, நம்ம தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் வந்து நிறைய சபைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த சபை சரியில்லை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் தான் அந்த சபைகளை உருவாக்குகிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். வித்தவுட் காட் அ சர்ச் கெனாட் ஃபங்க்ஷன். ஹல்லேலூயா. நம்மளுடைய சபை கூட அப்படி தான். எந்த சபையுமே ஆண்டவர் உருவாக்குகிறார், அவர் தான் நடத்துகிறார். எந்த ஒரு சபையும் ஆண்டவர் இல்லாமல், அதனால் நம்ம எந்த சபையும் நாம் இந்த சபை எப்படி அந்த சபை சொல்ல முடியாது. ஏனென்றால் காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் திங்ஸ். ஏனென்றால் அங்கே 5 பேர் இல்லை 10 பேர் கூட கர்த்தருக்கு விசுவாசமாய் ஆண்டவரை நம்புகிற ஜனங்கள் இருப்பார்கள். அதனால் ஆண்டவர் அந்த சபையை நடத்தி கொண்டே வருவார். ஹல்லேலூயா. பாருங்கள், எப்படி எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா, ஆபிரகாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வராரு, தேவதூதர்கள் 2 தேவதூதர்களோடு வராரு, சோதோம் கொமோராவை அழிப்பதற்காக ஆண்டவர் வராரு. அப்பொழுது ஆபிரகாமுக்கு தெரிந்துவிட்டது, லோத் இருக்கிறாரு, அவங்க ஃபேமிலி இருக்குன்னு தெரிந்துவிட்டது. அதெல்லாம் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, நீங்கள் அழிக்காதீங்க. கடைசியாக ஒரு வார்த்தை கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, 10 பேர் இருந்தா
பத்து பேர்லேருந்து ஐந்து பேர் இருந்தா இப்படி குறைச்சினே வரார். ஆண்டவரே நீங்கள் அழிக்க மாட்டீங்க தானே. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, அந்த பட்டணத்தையே நான் அழிக்க மாட்டேன், அந்த சிட்டியே அழிக்க மாட்டேன், ஐந்து பேர் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ற. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவர்களுக்காக அந்த பட்டணத்தை விட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அந்த பட்டணத்தை அவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்து மாற்ற வேண்டும், அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் அந்த பட்டணத்தை விட்டுவிட்ட ஆண்டவர் இன்றைக்கு சபைகள் நிறைய நம்ம இந்த சபை சரியில்லை, அந்த சபையில் ஒரு ஐந்து பேராவது இருப்பார்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், உண்மையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, நீங்கள் போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க இப்போ நம்ம பார்ப்போம், பாடி ஆஃப் கிரைஸ்ட், சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். அதை ஒன்று கொரிந்தியர் நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று கொரிந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம், ரைட், பன்னெண்டாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனம் படிங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். The body is one but the members are different. ஆண்டவர் எப்படி, he is explaining, ஆண்டவர் என்ன பண்றாரு, explain பண்றாரு, what is a church, சபை என்றால் என்ன, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன இவர்களுக்கு எல்லாம் என்ன பொறுப்பு இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கு எது எக்ஸ்பிளைன் எடுக்கிறார் அப்படின்னா, சரீரத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா. பாடி எடுக்கிறார். ஏன் அப்படின்னா, பாடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம வந்து மரக்கட்டை கிடையாது, ரைட்டா. ஒரு மரக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழே வெட்டிட்டா ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே வெட்டி பார்த்தாலும் அந்த மரக்கட்டை மரக்கட்டையாகவே இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஆனால் நம்ம சரீரம் அப்படி கிடையாது. மூளைன்னு ஒன்று இருக்கா, இருக்கு, கை கால் ரைட்டா, கண் இதெல்லாம் இருக்கு. அப்போது ஆண்டவர் எப்படி சபையை சொல்கிறார் அப்படின்னா, சபையில் சில பேர் கையாக இருப்பாங்க, சபையில் சில பேர் கண்ணாக இருப்பாங்க, சபையில் சில பேர் காதுகளாக இருப்பாங்க, சபையில் சில பேர் வாயாக கூட இருக்கலாம், ரைட்டா இல்லையா, வாயாக இருக்கலாம், ரைட்டா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிருபை எப்படி கொடுத்துருப்பார் சபையில் அப்படின்னா, சில பேர் அதெல்லாம் பேசி பேசி ஒருத்தரை வந்து சபைக்கு கொண்டு வர முடியாது, அவர்களுக்கு அந்த கிருபை இருக்காது. அவர்கள் நல்லா கேட்குறவங்களாக இருப்பாங்க, எவ்வளோ நேரம் பேசினாலும். சில சபைகள்லாம் போனோம்னா மூணு மணி நேரம் செய்தி கொடுத்தா கூட உக்காந்து கேட்டுனே இருப்பாங்க. சில சபைகளுக்கெல்லாம் நீங்கள் அரை மணி நேரம் இருபது நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா எல்லாரும் டென்ஷன் ஆகிடுவாங்க, வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தவறு கிடையாது, ஆனால் கிருபை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை. சில பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களால் நல்லா பேச முடியும், சபைக்கு கொண்டு வர முடியும், வாயாக இருப்பாங்க, நல்ல பேசி செய்தியை சொல்லுவாங்க, நம்ம நம்மளை பேசினே இருப்பாங்க, நம்ம சபை கொண்டுட்டோம், அந்த மாதிரி ஆட்களை. அப்போது இந்த சபையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறீர்கள், ஆனால் எல்லாருமே சேர்ந்தா ஒரு சபையாக இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது 1910ல் நடக்கிறோம். வெலிங்டன் சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அப்போ எப்படி இருந்ததுன்னா, மிஷினரிகள்லாம் தனியாக இருந்தார்கள், ஆர்கனைசேஷன் சர்ச்சஸ் எல்லாம் தலைவர்கள்லாம் தனியாக இருந்தார்கள், இவர்கள் ஒன்றே சேரலை, தனித்தனியாக நடந்தது. மிஷன் ஆர்கனைசேஷன் தனியாக நடந்தது, பிளஸிங் யூத் மிஷன், அப்புறம் வந்து மிஷன் வேர்ல்டு மிஷன், அதெல்லாம் தனித்தனியாக, எல்லாமே தனித்தனியாக தனித்தனி சர்ச்சஸ்லாம் தனித்தனியாக இருந்தது, பெரிய பெரிய லீடர்ஸ்லாம். அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து ஒன்று சேர்ந்து சபையில் இருந்து, சபை தான் எல்லாவற்றையும் சேர்ந்து சபைக்கு கீழே தான் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஊழியம் செய்வதற்கும் ஊழியக்காரர்களும் சபை உருவாக்க வேண்டும், அனுப்ப வேண்டும். ஊழியம் செய்யும் ஜனங்கள், ஊழியம் செய்யும் காரியங்கள் சபைக்கும் வர வேண்டும். ஹல்லேலூயா. சபைக்கும் வர வேண்டும். பாருங்க, பெரிய ஊழியக்காரர் டிஜிஎஸ் தினகரன், அவர் பெரிய இவாஞ்சலிஸ்ட், ஆனால் அவரும் சபைக்கு போய் கொண்டிருந்தார். எங்கே போய்? ஏசிஐ சபையில் முன்னாடி ரோலை உட்காந்து அவர் செய்தியை கேட்கிறவர். அப்படி பார்த்து எல்லா ஊழியங்களும், இவர் பில்லி கிரஹாம் பெரிய ஊழியக்கார், பட் ஹி அட்டன்ட் த சர்ச். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, சபை என்ற ஒரு பெரிய ஒரு அம்பரல்லா, ஒரு பெரிய ஒரு ஒரு போர்வை இருக்கிறது, அதற்கு நான் தான் தலைவராக இருக்கிறேன், நான் தான் தலையாக இருக்கிறேன், சபை என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, நீங்கள் எல்லாரும் அதில் அங்கத்தினராய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கணுமா? படிங்க அந்த மேல அந்த 13 வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, ஒரே சரீரத்திற்குள்ள ஒரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். Whether there is Holy Spirit, எங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே சபைகளுக்குள் ஐக்கியம் இருக்கும், சபை மெம்பர்ஸ்க்குள்ள ஐக்கியம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நீங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் இருக்கலாம், தவறு கிடையாது. நிறைய சபைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கமிட்டி இருப்பாங்க, ரெண்டு கமிட்டியில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் இருக்கும், தவறு கிடையாது. இவர்களுக்கு வேற தாட் ப்ராசஸ் இருக்கும், அவர்களுக்கு வேற தாட் ப்ராசஸ் இருக்கும், ஒப்பீனியன் இருக்கும், தவறு கிடையாது. ஏனென்றால் சபை என்று பார்க்கும் பொழுது அந்த மெம்பர்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும், ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும், தவறு கிடையாது. ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரே முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது, ஆண்டவர் கீழே வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானாரால் ஒரு சபைக்குள், நாம் ஒரு சரீரத்துக்குள் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் ஒரு சபைக்குள்ள இணைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, படிக்கலாம் மேலே. எபேசியர் 5 எபேசியர் 5 23 வசனம். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். பாருங்க, இங்க ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, கணவனும் மனைவியும் வைத்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபை வைத்து ஒரு குடும்பத்தில் எப்படி கணவன் குடும்பத்திற்கு தலைவராய் இருக்கிறாரோ இல்லையா, அதே போல ஆண்டவர் என்ன சொல்றாரு, சபைகளில் கிறிஸ்துவே தலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல வர்றாரு, ஒரு குடும்பத்தில் கணவன் தான் தலைவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்றால் பிளானிங், திங்கிங், எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஆண்டவர் தான் செய்கிறார். இஃப் காட் இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச், ஒரு சபையின் தலைவராய் ஆண்டவர் இருக்கிறார் என்றால் திங்கிங் மேட்டரு, யோசிக்கிற மேட்டரு, பிளானிங் மேட்டரு இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட விட்டு விட வேண்டும். கரெக்டா இல்லையா? செய்கிற காரியங்கள், ஓடுகிற பாதங்கள், உடல் உழைப்பு கொடுக்கும் இது எல்லாம் சபையில் இருக்கும் அங்கத்தினர்கள் செய்ய வேண்டும். ஆனால் மூளையாகவும் அது இருதயமாகவும் அதன் பிளானிங், அது எக்ஸிக்யூஷன் என்ன எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் சபைக்கு தலைவராய் தலையாய் இருப்பது யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, மேலே படிங்க, அதிலே அதே 5 அதிகாரத்திலேயே 29 வசனம்.
தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொருவரும் தன்னுடைய சரீரத்தை போஷித்து காத்து கொள்கிறான். கரெக்டா இல்லையா? இப்ப போன உடனே நம்ம டிஃபன் சாப்பிட போறோம், கரெக்டா இல்லையா? காலையில ஏழியா வந்ததால டிஃபன் சாப்பிட்ருக்க மாட்டோம் 7 மணிக்கு. ஆனா இப்ப போன உடனே என்ன சொல்ல போறோம்? பசி இருக்குதுன்னு சொல்ல போறோமா இல்லையா? ரைட்டு. இப்பயே பாதி பேர் பசி எத்துன்னு இருக்கும். அந்த பசி எடுக்கும்போது போன உடனே ஏதாவது பொங்கலோ இட்லியோ சாப்பிட போகிறோம் போன உடனே, கரெக்டா சாப்பிடுவீங்க, ரைட்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் சரீரத்தை நீ போஷிக்கிறியே, கரெக்டா, உன் சரீரத்தை போஷிக்கிறியே. ஆண்டவர் சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? சபையை போஷிப்பார், அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ சபையை போஷிப்பார்னா என்ன அர்த்தம்? யார் அந்த சபை? பீப்புள், கிறிஸ்தவர்கள், சபையில் இருக்கும் அங்கத்தினர்கள் தான் அந்த சபை. அப்போ யாரை போஷிப்பார்னு சொல்கிறாரு? அந்த சபையில் இருக்கும் கிறிஸ்தவர்களை தான், சபையில் இருக்கும் மெம்பர்ஸ் தான் போஷிக்கிறேன்றார். கரெக்டா இல்லையா? அது யாரு? நம்ம தான், கரெக்டா இல்லையா? நம்மள தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பார்த்துக்கொள்கிறேன், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ, யூ டோன்ட் வரி. நீ எப்படி உன் சரீரத்துக்கு போஷிக்கணும்னு யோசிக்கிறேயோ அதே போல இந்த சபையில் நான் உன்னை பார்த்து கொள்வேன். அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து சபைக்கு செல்கிற நாம வந்து எதுக்காவது கவலைப்படணுமா? கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் டேக்கிங் கேர், ஹீ வில் ஃபீட் யூ, ஹீ வில் கிவ் யூ எவ்ரி திங். அல்லேலூயா. மேல படிங்க, அதே 30ஆம் வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். பாத்தீங்களா? அவருடைய flesh and blood and bones, நாம் சரீரமாய் இருக்கிறோம், ஆண்டவருடைய பங்காய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்றார். எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. சபைக்கு வருகிற நம்ம ஆண்டவர் போஷிக்கிறார் என்று தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சபைக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ, சபை என்ற அம்பரலா கீழே யாரெல்லாம் வராங்களோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போஷிக்கிறார். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊழிக்காரங்க சபைக்கு வர்றதில்லை. அது அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் தான் எங்கள் வீட்லேயே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேனே, நான் தான் எங்கள் வீட்லேயே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேனே. பாருங்க, சபையில் ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று வந்து ஃபெலோஷிப், இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப். ஐக்கியமும் உறவும் ரொம்ப முக்கியம், ரைட்டா? சபைக்கு வரும்பொழுது நாம் வீட்டில் இருந்தே நம்ம சொல்லலாம், நான் வீட்டிலே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட தான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டரோடு மட்டும் ரிலேஷன்ஷிப் இருந்து நீ கதவு சாத்திக்கின்னு வீட்டுக்குள்ளே இருந்தா என்ன பிரயோஜனம்? நீ இதற்காக கிறிஸ்தவனாக இருக்கிறாய். அந்த ரிலேஷன்ஷிப் உன்னுடைய சகோதர தன்மை யார் கூட இருக்கணும்? சபைக்கு சென்றால் பக்கத்தில் இருக்கிறவங்க சகோதரர்கள் தான், சகோதரி தான். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது? அங்க பில்ட் ஆகுது. வீட்டிலே இருந்து ஜபிக்கிறவர்களுக்கு ஒரு செய்தி, வீட்டிலே இருந்து ஜபிக்கலாம், தவறு கிடையாது. பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அவசியம். ஆனால் ஆண்டவர் சபையை உருவாக்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? இப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அவசியம், அப் அண்ட் டவுன் ரொம்ப அவசியம். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் ரெண்டு கைகளை விரித்து மரிக்கும் பொழுது உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று மரித்தார், கரெக்டா இல்லையா? அப்போ அந்த ரெண்டு கைகளை விரித்து ஜெபித்து ஆண்டவர் ஆண்டவர் அவர் அவர் ஆவியை பிரிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? சபைக்கு சென்றால்தான் உன்னால் மற்றவர்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். அதே மாதிரி ஃபெலோஷிப், ஐக்கியம் எங்கே இருக்க முடியும்? நீங்கள் வீட்டில் நீங்கள் கதவு சாத்திக்கணும், நான் வீட்டில் இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் வந்து என் மற்றவர்களோட ஐக்கியமாக இருக்கிறேன், எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாது. சபைக்கு வந்தால்தான், சபையோடு இணைந்து இருந்தால்தான் நீங்கள் மற்றவர்களுடன் ஐக்கியமாக இருக்க முடியும், ஃபெலோஷிப் இருக்கும். அப்போ பாருங்கள், ஒரு சபையில் ஃபெலோஷிப் அவசியம், ரிலேஷன்ஷிப்பும் அவசியம். படிக்கலாம், மேலே படிங்க. இந்த 12ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம்,
இதுல குயிக்கா படிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரத்துல 15 வசனம் படிங்க. 15 வசனம். காலானது நான் கையா இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயவமாய் இராதோ. ஆமா, இப்போ ஒரு என்ன சொல்கிறார் ஆண்டவர், சபையை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணே வராரு. அந்த இடத்துல சொல்கிறாரு இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால இந்த பாயிண்ட்டை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, திடீர்னு கால் என்ன பண்ணுது, எனக்கு இந்த சபையில் பொறுப்பு கிடையாது, எனக்கு சபையில் எனக்கு அங்கம் கிடையாது, நான் இந்த சபையில் எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி தனியாக போயிட முடியுமா? போக முடியாது. அதனால தான் சரீரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆண்டவர். சரீரத்தை சபையாக ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்கிறாரு யுனைட்டடாக ஒரு சபையில் நின்றாதான், சேர்ந்து எல்லாம் கட்டினால்தான் சபையை கட்ட முடியுமே தவிர, கால் மட்டும் நான் தான் எல்லா இடத்துலையும் போய் ஊழிய சொல்கிறேன், நான் தான் எல்லா இடத்துலையும் போய் உங்களை கூட்டின்னு போகிறேன், எனக்கு தான் முக்கியத்துவம் தரணும், நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கால் சொல்லிச்சு அப்படின்னா அது சரியாகுமா? எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அப்போ என்ன சொல்கிறாரு, முதல் குறிப்பு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சபையில் யூனிட்டி வேணும், சேர்ந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அதனால் 15 வசனத்தில் சொல்கிறாரு. படிங்க மேலே 21 படிங்க. 21. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும் தலையானது கால்களை நோக்கி. முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கால் என்ன சொல்லுச்சு, நான் இந்த இந்த உடம்புல பங்கு இல்லைன்னு அது தனியாக போகுது. இப்படி ஒரு கூட்டமான ஜனங்க, ரைட்டா? கால் என்ன சொல்லுது, எனக்கும் இந்த சரீரத்துக்கு சம்மந்தம் இல்லை சொல்லி வெளியே போகுது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்னொரு கூட்ட ஜனங்கள் கண்ணும் காதும் என்ன சொல்லுது அப்படின்னா, சபையிலே இருந்துக்குன்னு நீ இதுக்கு சம்மந்தம் கிடையாது வெளியே போன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அப்போது ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சொல்லி நீ சிறியவன் நீ பெரியவன் என்று சொல்லி இந்த சபையில் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் முதலே சொல்கிறார். ஐக்கியம் இருக்க, ஃபெலோஷிப் இருக்கணும் ஒரு சபையில். ஐக்கியம் இருந்தால்தான் திடீர்னு கண்ணு, நான் கண்ணு பார்க்கறதால தான் இந்த சரீரமே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கண்ணை மூடிக்கினா கூட நம்ம, இப்போ கூட பாருங்கள், கண்ணை மூடிந்தால் கூட சர்ச்சில் உட்காந்துக்கலாம், கரெக்டாக இல்லையா? லேசாக கண்ணை மூடினா கூட. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, கண்ணு காது என்ன பண்ணுதான், நீங்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ அது வந்து சரியா, எல்லாம் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்கிறார், ரைட்டா? 2. மூன்றாம் காரியம் ஒன்று சொல்கிறாங்க பாருங்க, 17 வசனம் படிங்க. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே, அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? பாருங்க, இது மூன்றாம் காரியம். திடீர்னு காது என்ன பண்ணு, நான் தான் எல்லாமே. திடீர்னு கண்ணு என்ன பண்ணு, நான் தான் எல்லாமே, நான் தான் சரீரம் அப்படின்னு கண்ணு. காதெல்லாம் கிடையாது, காது கேட்கலன்னோட பரவாயில்ல, ரைட்டா? கண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்றது கண்ணு. இது இன்னொரு குறிப்பு ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் தான் எல்லாமேன்னு ஒருத்தர் சபையில் எழும்புவாங்க. நான் தான் எல்லாமே, எனக்கு நான் இப்போ கண்ணு தானே சொல்லுது, நான் தான் எல்லாமே, மற்றவங்கெல்லாம் கிடையாது, காது கிடையாது, மூக்கு கிடையாது, எல்லாம் மூக்கு இல்லைன்னா பரவாயில்லையா, மோப்ப சக்தி இல்லைன்னா பரவாயில்லையா, காது கேட்கலன்னா பரவாயில்லையா, இப்படி சொல்லிட்டு கண்ணு தான் எல்லாமேன்னு சொன்னால் அது சரியாகுமா? வேதத்தை எழுதியிருக்கு, ஒரு சரீரத்தில் வெறும் கண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்ம முகத்தை பார்க்க முடியலை, அப்படி இருக்கும்பொழுது கண்ணு மட்டும் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த செய்தி என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாரு, மூன்றாம் குறிப்பாக ஆண்டவர் செய்தியில் என்ன சொல்ல வர்றாரு, நான் தான் அப்படின்னு சொல்லாமல் தாழ்மை, சபையில் வந்து தாழ்மையும் விட்டு கொடுப்பதும் இருந்தால் அந்த சபை வளரும். ஹல்லேலூயா. நான் தான் எல்லாமேன்னு சொல்கிற கண்ணு, நான் தான் எல்லாமே சொல்கிற காது, நான் கால் தான் முக்கியம்னு சொல்கிறது அப்படி கிடையாது. எல்லா அங்கமும் கிட்னிலேருந்து எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும், உருப்படியாக ஃபங்க்ஷன் ஆகணும், கரெக்டாக இல்லையா? கிட்னி திடீர்னு ஃபங்க்ஷன் ஆகலைன்னா போய் படுக்க வச்சுருவாங்க ஹாஸ்பிட்டலில். லிவர் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கூட படுக்க வச்சுருவாங்க ஹாஸ்பிட்டலில், கரெக்டாக இல்லையா? கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன உறுப்பு இருந்தால் கூட ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அது
அப்போ எல்லா உறுப்புகளும் அதன் அதன் கடமைகளை செய்யணும். அப்படின்னா என்ன, கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்தி? ஒரு சபையில் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு எல்லாருக்குமே ஈக்குவலாக பங்கு இருக்கிறது. தெர் இஸ் நோ ஒன் கிரேட், தெர் இஸ் நோ ஒன் ஸ்மால். எல்லாரும் விட்டு கொடுத்து தாழ்மை குணம் சபையில் இருந்தால் அந்த சபை வளரும், கிறிஸ்துவுக்காக வளரும். ஹல்லேலூயா. நான்காவது ஒரே குறிப்பு பாருங்க, நான்காவது குறிப்பு என்ன அப்படின்னா படிங்க, 22 22-25. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாக காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படி சரீரத்தை அமைச்சிருக்கிறாரா, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சிருக்க. அப்ப இது நான்காம் குறிப்பு என்ன, திடீர்னு பலவீனமாய் இருக்கும் சில அங்கங்கள் என்ன பண்ணுமா, சில பலனாய் இருக்கிற அங்கங்கள் நீலாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சிலத்துல நமக்கு எது ரொம்ப முக்கியம், பிரெயின் தான் முக்கியம்னு யோசிப்போம். பிரெயின் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், மூளை இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கிறார் அப்படின்னா, சபையில் சில பேர் பலவீனமாக இருப்பார்கள், சில பேருக்கு தேவைகள் இருக்கும், சில பேர் வந்து ஆண்டவருடைய செய்திக்காக ரொம்ப வருத்தப்பட்டு காத்து கொண்டிருப்பார்கள். இப்படி இருக்கும் பொழுது எனக்கு எல்லாம் இருக்கிறது என்ற ஒரு நாலு பேர் உட்காந்துப்பாங்க, அவர்கள் இவர்களுக்கு ஆறுதலாக இருந்தால் அப்பொழுது சபை வளரும். அப்போது சபையில் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஆண்டவர் அப்படி தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் பெரியவன், நான் எங்கள் அப்பா இந்த ஃபேன்லாம் வாங்கி தந்தாரு, எங்கள் தாத்தா காலத்துலேயே நாங்களாம் அந்த சேர்லாம் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், நாங்கள் அதெல்லாம் பண்ணோம், நாங்கள் தான் இந்த சபையில் இப்படி நாம் செய்து கொண்டு இருந்தால், இப்படி நாம் பேசிக்கொண்டு இருந்தால் சபையில் வளர்ச்சி இருக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த நான்காம் குறிப்பில், பலவீனர்கள் சில பேர் இருப்பார்கள், ஆனால் அவர்களை நாம் பலவீனமாய் பார்க்கக்கூடாது சபையில், அவர்களையும் சரிசமமாக பார்த்தால். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா, எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்த்தா எங்க அவருக்கு காது மட்டும் கேட்காதுங்க, கண் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். பர்ஃபெக்ட் பர்சன் என்ன, காதும் நல்லா கேட்கணும், கண்ணும் நல்லா தெரியணும், கரெக்டா இல்லையா, வாய் சரியா பேச தெரியாதுங்க, வாய் சரியா வராது அப்படின்னா எல்லாமே எல்லா அங்கமும் சரீரத்தில் ஈக்குவலா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றான். அப்ப ஈக்குவாலிட்டியை சபையில் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியில் ஆண்டவர் சரீரம் என்று எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான்கு குறிப்புகள் இந்த 1 கொரிந்தியர் 12 பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரைட்டு. இப்போ சுருக்கமாக வெகு சீக்கிரமாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார், சபையில் திருத்துவ தேவன் என்ன செய்கிறார், மூன்று வகையாக பிரித்திருக்கிறார். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்கும், சபை வந்து அதே 4 வசனத்தை படிங்க, 4:12 1 கொரிந்தியர் 12:3 ஆரம்பிங்க, 3 வசனத்திலிருந்து. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்க. ஆவியினாலே இயேசு ஆண்டவர் என்று சொல்லணும், ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு பரிசுத்த ஆவியானர் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுவார்கள். வசனம் தெளிவா இருக்கு. அப்ப சபையில இருக்கிற ஜனங்கள் ஆவியில நிறைந்து இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். They will accept that Jesus Christ is Lord. Hallelujah. அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே யார் கிறிஸ்தவர்கள், டினாமினேஷன்ஸ்லாம் விட்டுறாங்க, நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கு, ஏராளமான டினாமினேஷன்ஸ் இருக்கு. There are thousands of denominations. சரிங்களா,
நான் இப்போ ஒரு டினாமினேஷன்ஸ் நான் பட்டியல் பண்ண நான் சும்மா சொன்னனாவே 100க்கு மேலே சொல்லிடுவேன். நிறைய இருக்கு டினாமினேஷன். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது யார் கிறிஸ்தவர்கள்? இந்த டினாமினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தால் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. Those who accept that Jesus Christ is Lord, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொள்ள, கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் பட்டியலில் கொண்டு வர முடியாது. ஏ ஒருவேளை யார் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறவங்களோ இல்லை நீங்கள் கேட்குறவங்களோ அது இல்லையே இப்படிலாம் இப்படி அப்படி நீங்கள் வாதாடலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் இதுதான் ஃபண்டமெண்டல் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. யூ ஷுட் அக்செப்ட் த ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் அண்ட் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கடவுளாக இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மூன்று காரியங்கள் ஆண்டவர் இந்த சபையில் கொடுக்கிறார். பாருங்க 4வது வசனம் படிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. வரங்களில் வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒருவரே. கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. தேவன்களும் காட் த ட்ரையூன் காட் இஸ் அட் வர்க் இன் தி சர்ச். சபையில் ஆண்டவர் மூன்று பேரும் செயல்படுகிறார்கள். அதனால்தான் சபை நடக்கிறது. எப்படி? ஆவியானவர் என்ன செய்ய கொடுக்கிறாரா? வரங்களை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்க, ஹி கிவ்ஸ் கிஃப்ட்ஸ். ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், அந்நிய பாஷையை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார். இது மாதிரி 9 அப்படியே கீழே படிச்சிங்கன்னா 9 வரங்கள் இருக்கிறது ஆண்டவர். இன்னொரு நாளைக்கு அந்த வரங்களை பற்றி பார்க்கலாம். ஆனால் இப்போ செய்தி என்ன? ஆண்டவர் சபையில் பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். கொடுக்கறதால என்ன நடக்கிறது? சபையில் எல்லா மெம்பர்ஸும் சரியாக வரங்களை வைத்து வேலை செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்கிறாரு? 5வது வசனம். ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. சர்வீஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒரே ஆண்டவர் இருக்கிறார், அவர் நிறைய ஊழியங்களை கொடுக்கிறார். அப்போ பாருங்க 3. ஹோலி ஸ்பிரிட் என்ன கொடுக்கிறாரு? சர்ச்சில் வரங்கள், கிஃப்ட்ஸை கொடுக்குறாரு. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாரு? ஊழியங்களை கொடுக்குறார். சர்வீஸ். நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு சபையில் திடீர்னு ஒரு டீம் வராங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, என்ன செய்யலாம்? இந்த ஊழியத்தை சபையில் நீ செய் என்று. கிராம ஊழியங்கள், இல்லை சபையை ஸ்தாபிக்கும் ஊழியங்கள், இல்லை நீ வந்து போய் இது வாலிபர் ஊழியங்கள், இதை செய் என்று ஊழியங்களை ஆண்டவர் பிரித்து கொடுக்கிறார். அப்போ பிதாவானவர் என்ன செய்கிறார் பாருங்க? கிரியைகள், கிரியை, ஒர்க்ஸ். அப்போ பிதாவானவர் என்ன செய்கிறார்? பிதாவானவர் கிரியைகளை. அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் தான், பிதாவானவர் தான் அந்த கிரியையை உண்டாக்குகிறார், நமக்கு அந்த ஒர்க்ஸை நடக்கிறதுக்கு வேலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கு நான் சபையை பற்றி சொல்லணும்னு நிறைய குறிப்புகள் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் நேரம் இல்லாததால் நம்ம சுருக்கமாய் நாம் முடிக்கிறோம். சபை என்றும் பொழுது நாம் எல்லாம் நமக்கெல்லாம் பொறுப்பு இருக்குது, கரெக்டாக இல்லையா? நம்ம வந்து சர்ச் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அப்போ நம்ம போகிறோம் வரோம். இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் லைக் தட். பிகாஸ் சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சரீரமாக சபை இருக்குது. அதனால் நம்ம எல்லாம் ஒரு பங்காக இருக்கிறோம். எவ்ரி ஒன் இன் த சர்ச் ஹேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ உங்களுக்கு இந்த சபையில் என்ன இருக்குது? ஒரு பங்கு இருக்குது, கரெக்டாக இல்லையா? இப்போ ஜோனுக்கு ஒரு பங்கு இருக்குது. என்ன பங்கு இருக்குது? என் கூட வர்ஷிப்பில் கீபோர்டு வாசிக்கிறான், கரெக்டாக இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் சபையில் பங்கு இருக்குது, ரைட்டா? அப்படி இருக்கும் பொழுது அப்போது நம்ம
நம்ம நம்முடைய சபையில் எல்லாரும் எல்லா சபையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. தயவுசெய்து சபையை விட்டு விட்டு இல்லை சபையை குற்றப்படுத்தி வாழாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் சபையில் தலையாக இருக்கிறார். இந்த பிளானிங் சபையில் என்ன பிளான் பண்ணோம், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிளான் பண்ணோம், ரைட்டா? சபைன்றது யார், நம்ம தான் சபை, கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் பிளான் பண்ணுறது, நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது எல்லாமே யார் பார்த்துக்குவார், காட் வில் டேக் கேர் பிகாஸ் ஹி இஸ் த ஹெட், சபையின் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளார். நமக்கு செய்தி என்ன, நாம் கிறிஸ்துவின் சபையில் நாம் ஒரு அங்கத்தினராக இருக்கோம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறார். எதுக்கு? டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ் சர்ச். ஒரு பெரிய சர்ச் உருவாக்கி கொண்டிருக்கிறார். காட் இஸ் ஒரு குளோபல் சர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா கிறிஸ்தவர்களையும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது, ஊழியங்கள் இருக்குது. நம்ம மீடியா ஊழியம் பண்ணுறோம், ஐஎம்டிவி பார்த்தீங்க, ஐஎம்டிவி மீடியா ஊழியம் பண்ணுறோம். நிறைய இப்போ பாஸ்டர்ஸ் மத்தியில் ஊழியம் செய்கிறோம், நிறைய பேர் வில்லேஜ் மினிஸ்ட்ரி செய்வாங்க, நிறைய பேர் கிராம ஊழியங்கள் செய்வாங்க, நிறைய ஊழியங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய இந்த சபை என்று சொல்லும் பொழுது பெரிய ஒரு அம்பர்லா கீழே எல்லாத்தையும் கொண்டு வர்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. பாடுகிற சப்போஸ் பாடுறாங்க அப்படின்னா பாடுகிற குயர் டீமுக்கு ஒரு 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 பங்கு இருக்குது. எல்லாருக்கும் சர்வீஸ் பாய் மேட் போடுறாங்க, சேர் போடுறாங்க, இவர்களுக்கு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பங்கு இருக்குது. சேர் நம்ம வரத்துக்கு முன்னாடியே போட்டு வைக்கல அப்படின்னா நம்ம தான் எடுத்து சேர்லாம் போடணும். அப்போ அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கா இல்லையா சபையில், பங்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும். அதை நினைத்து பார்த்து ஆண்டவரை நாம் துதிப்போம். ஜெபிப்போமா, எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம், எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். அதுக்கு முன்னாடி காணிக்கை எடுத்துடலாம், காணிக்கைக்கு ஒரு பாட்டு பாடலாம். ஜெனுவா எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரி கை ஓங்க விடாதேயும். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. சபையில் ஒரு உறுப்பாக நாங்கள் இருக்கிறோம். சபைக்கு
சுவிசேஷம் எடுத்து ஓடி செல்லும் கால்களாகவும் கைகளாகவும் எடுத்து கொடுக்கும் கரங்களை அரவணைக்கும் கரங்களாகவும் கர்த்தாவே இந்த சபையில் நாங்கள் இருக்க நிற்கிறவே தான் ஆண்டவரே. நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு இது தேவையில்லை, அது தேவை, நீ இந்த சபையில கிடையாது, அதெல்லாம் நாங்கள் சொல்லக்கூடாது. தாழ்மையை தாங்க, அக்செப்டன்ஸை தாங்க ஆண்டவரே. சபையில் எல்லாரும் அவசியம், எல்லாரும் வேண்டும். ஏனென்றால் சபையை ரத்தத்தினாலே அப்பா தேவி நீர் உருவாக்கி இருக்கிறீர்கள். யூ ஹவ் பர்சேஸ்ட் வித் யுவர் பிளட். ரத்தத்தினாலே அப்பா விலை உயர்ந்த சபையை நீர் வாங்கி அப்பா தேவி நாங்கள் ஒரு பங்காக இருக்கிறோம். இந்த சபையில் நீங்கள் எங்களை போஷிக்கிறீங்க அப்பா, அதற்காக நன்றி. இந்த சபையை நீங்கள் போஷிக்கிறீங்க. You are take care of the church, Lord. நீங்க போஷிப்பீங்க எங்களுக்கு தேவையான ஆதாரம், எங்களுக்கு தேவையான உணவு, தேவையான பணம், எங்களுக்கு தேவையான கட்டாவே தேவையர் படிப்பு வேலை, எங்களுக்கு தேவையான சுகம் வேலை எல்லாவற்றையும் நீர் தருவீர்கள். வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அத்தனை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல புகார்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடைய சபையிலும் மற்ற சபைகளிலும் ஆண்டவர் செயல்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட்.